ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு முப்பது நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் டுடே கிளாஸ் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம தைக்க போற டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பேச்ச் ஒர்க் தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஜாஸ்மின் கிளாத் எடுத்திருக்கோம் எப்போதுமே நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க டிசைன் பிளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா எந்த மாதிரியான கிளாத் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம டிசைன் பிளவுஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாஸ்மின் கிளாத் அல்லது சில்க் காட்டன் ரெண்டுமே சேம் கலராக தான் இருக்கும் சேம் மெட்டீரியல்ஸாக தான் இருக்கும் அந்தது காட்டன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்ட் வந்து தெரியும் ஆனால் ரெண்டுமே ஒரே சைனிங்காக தான் இருக்கும் பாருங்க சில்க் காட்டனும் எடுத்துக்கலாம் ஜாஸ்மின் கிளாத்தும் எடுத்துக்கலாம் ரெண்டு மெட்டீரியல்ஸுமே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த ஜாஸ்மின் கிளாத்துலேயே கொஞ்சம் டிசைன் வந்த மாதிரிலாம் இருக்கும் அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ்ல எது வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜாஸ்மின் கிளாத்தில் ஒரு அரை மீட்டர் வந்து நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் பாருங்கள் கரெக்டாக அரை மீட்டர் எடுத்திருக்கேன் இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் நூற்றி இருபது ரூபாய் அரை மீட்டர் மட்டும் நான் எடுத்திருக்கேன் இதுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம் கண்டிப்பாக கேன்வாஸ் எடுத்துக்கலாம் லைனிங் கிளாத் அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்து இப்போ இதோட அளவுகள் பாத்திரலாம் கீழே பட்டி மடித்து தைக்க ரெண்டு இன்ச்சு நம்ம வந்து சேர்த்துக்கலாம் ப்ளவுஸோட ஹைட்டு பதினஞ்சரை இன்ச்சு கழுத்தகலம் ரெண்டே கால் இன்ச்சு ஷோல்டர் மூன்றரை இன்ச்சு ஆம்கூல் பார்த்திங்கன்னா கால் பின்கல் உயரம் ஒன்பதரை இன்ச்சு மார்பு சுற்றளவு பதினோரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு இப்போ கேன்வாஸில் அதோட அளவை அப்படியே நம்ம குறித்து பாக்ஸ் போட்டுட்டு இப்போ பாருங்க நான் ஒரு திலகம் ஷேப்பை யூஸ் பண்ணி தான் நான் வந்து வரைகிறேன் எப்போதுமே ரஃப்பாக வரைஞ்சி பார்த்துட்டு அது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த லைனை நம்ம டார்க்காக போடணும் கீழே மட்டும் பாருங்கள் கொஞ்சம் நான் அகலமாகவே போட்டிருக்கேன் அவுட்லைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் ஒடுக்கமாக வந்து கீழே மட்டும் கொஞ்சம் அகலமான சேஃப் வந்து நம்ம கொடுத்து சூப்பரான ஒரு பேச்சு ஒர்க் வந்து பண்ண போகிறோம் பாருங்கள் நான் எப்படி வந்து வரைகிறேனோ அதே மாதிரி சேஃப்லேயே வரைஞ்சிக்கோங்க மேலே வந்து பாருங்கள் மெல்லிஸாக ஒடுக்கமாக வந்துட்டு கீழே மட்டும் ஒரு அகலமான சேஃப் கொடுத்தோம் அப்படின்னா இந்த டிசைன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இந்த லைன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா டார்க்காக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு லைனையுமே இது போல நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நம்ம வந்து அழகா நீட்டாக கட் பண்ணி முடிச்சிட்டோம் இதை பயன்படுத்தி தைக்கலாம் இப்போ கேன்வாஸையும் அந்த பேஜ் ஒர்க் பண்ணுற துணியையும் தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் லைனிங் கிளாத்தை வச்சுக்கலாம் பாருங்கள் வச்சுட்டா அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு நூல் கேப்பில் இது போல் ஃபுல்லாகவே அவுட்லைன் ஃபுல்லாக தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தச்சு முடித்ததுக்கப்புறம் கரெக்டாக சோல்ட்ரோட சென்ட்ரு பாயிண்டில் இது போல் அடையாளப்படுத்துறதுக்காக கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து அந்த பேச்சு ஒர்க் பண்ணக்கூடிய கிளாத்தில் நம்ம வெட்டிய கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்று பண்ணி வைக்கணும் கழுத்தோட அகலம் வந்து மாறக்கூடாது நம்ம கழுத்து அகலம் ரெண்டே கால் இன்ச்சு வச்சுருந்தோம் அப்போ ரெண்டே காலும் ரெண்டே காலும் நம்மளுக்கு வந்து நாலரை இன்ச்சு வந்து நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிரும் அந்த நாலரை இன்ச் அகலத்தில் இது போல் மார்க் பண்ணிவிட்டால் அந்த இடத்துல கேன்வாஸ் பகுதியை வச்சுட்டு உள் ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நூல் கேப்பில் நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் கரெக்டாக சேஃப் வந்து கரெக்டாக நம்ம போடணும் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை அயன் பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு அந்த பேஜ் ஒர்க் பண்ணக்கூடிய கிளாத்தும் கேன்வாஸ் பகுதியும் நம்மளுக்கு வலுவலுன்னு ஒட்டுன மாதிரி இருக்கணும் அதனால தான் அந்த தையல் வந்து நான் போடுறேன் பாருங்கள் இப்போ உள் ரவுண்டில் தையல் போட்டுட்டோம் அவுட்லைனில் அந்த இருந்து ஒரு அரை இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டுட்டு இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போதுமே அவுட்லைனில் நம்ம வந்து மடித்து தச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிசிறு பகுதி வராமல் சூப்பராக இருக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா மடித்து தச்சுட்டோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து பேச்சு ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக இருக்கும் கரெக்டான அளவில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா மடிச்சுட்டு அந்த கேன்வாஸ் மேலே தையல் விழுகிற மாதிரி ஓரத்துலேயே அழகாக தைக்கணும் இந்த தையல் நம்ம ப்ளவுஸில் மேல் பக்கமாக இந்த தையல் வந்து வர்றதுனால இந்த தையலை வந்து ஓரத்துலேயே அழகாக நம்ம வந்து போட்டுக்கணும் பாருங்கள் பிசிறு பகுதியை கரெக்டாக மடித்து விட்டுட்டு இந்த மாதிரி ஓரத்துலேயும் அழகாக போட்டுக்கணும் நூல் வந்து கரெக்டாக மேட்ச் இருக்க மாதிரி பார்த்து போட்டுக்கலாம் வீடியோ வந்து ஒரு வாரமாக போட முடியலை வீட்டுக்கு வந்து ஹெஸ்ட்டு வந்துட்டனால நெக் டிசைன் கிளாஸ் வந்து போட முடியாமல் போச்சு இனிமேல் இன்னையிலருந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரெகுலராகவே வந்துடும் ஓகேங்களா இப்போ பாருங்க நம்ம வந்து அழகாக நீட்டாக தைச்சிட்டோம் இப்போ இதோட சென்று பகுதியை கரெக்டாக மடித்து விட்டுட்டு கரெக்டாக அடையாளப்படுத்துறதுக்காக சென்று பகுதியில் இது போல் லைட்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் தான் நம்ம வந்து தச் வைக்க போகிறோம் பாருங்கள் ப்ளவுஸோட கெட்ட பக்கத்தில் நம்ம தச்சு வச்சுருக்க கேன்வாஸ் பகுதியை கரெக்டாக சென்ட்ரு பண்ணி கரெக்டாக வச்சுக்கணும் பாருங்கள் நம்ம சென்ட்ரு பகுதியில் வெட்டுனது கரெக்டாக மேட்சாக வச்சுட்டு இப்போ பாருங்கள் உள்ரவுண்டாக அழகாக அந்த முன்னாடி போட்ட தையல் மேலேயே அழகாக போட்டுக்கலாம் எப்போதுமே டிசைன் ப்ளவுஸுக்கு நம்மளுக்கு வந்து பொடி தையல் வச்சா மட்டும்தான் அதோடய ஃபினிஷிங் வந்து பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ பாருங்க நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் பிசுரை வந்து கட் பண்ணியாச்சு இப்போ நடுவில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பிஸுரை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் இருந்து ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸ் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை இது போல் அழகாக நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையல்ல படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயினாக கார்னர் பகுதியில் கண்டிப்பாக கட் பண்ணணும் இப்போ இந்த பகுதியை நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வரைக்குமே அழகாக நீட்டாக வந்து அதோடய ஷேப்பை வந்து அழகாக நீட்டாக எடுத்து விட்டுக்கலாம் பாருங்கள் ஒரே அளவாக நீட்டாக எடுத்து விட்டதுக்கு அப்புறம் தான் நல்ல பக்கம் ஓரத்துலேயே நம்ம வந்து படிமான தையல் போடவே ஆரம்பிக்கணும் இப்போ பாருங்கள் இந்த படிமான தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் மேல் பக்கமும் சைடுலேயே தெரியக்கூடாதுன்னு நம்மளுக்கு தேவை மேலே இருக்கக்கூடிய பேச்சு ஒர்க் மட்டும் அழகாக நீட்டாக தெரியணும் அந்தளவுக்கு ஓரத்துலேயே அழகாக நம்ம தையல் போட்டுக்கலாம் ஓரத்தில் போடக்கூடிய தையல் அழகாக நேராக வர்ற மாதிரியே நம்ம பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நம்ம வந்து நேர் பீஸில் கட் பண்ணிக்கணும் அகலம் ஒன்றரை இன்ச் அகலத்தில் வர்ற மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்துட்டு இந்த சைடு அரை இன்ச்சும் அந்த சைடு அரை இன்ச்சும் மடித்து குறுக்க ஒரு மடிப்பாக அழகாக நீட்டாக மடிச்சுட்டு இந்த ஓரத்தில் நம்ம ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம் கண்டிப்பாக துணி என்ன கலர் எடுத்துருக்கோமோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் டிசைன் ப்ளவுஸுக்கு நூல் வந்து அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகேங்களா இப்போ பாருங்கள் ஓரத்துலேயே அழகான அது தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் போட்டுக்கலாம் ஓரத்தில் போடக்கூடிய தையல் நேராக இருக்கணும் வளைவு நெளிவு வரவே கூடாது இப்போ பாருங்கள் இதை வந்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதோட நீளம் ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச் ஹைட்டில் இது போல் வரிசையாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் சாம்பிளுக்காக உங்கள்கிட்ட கொஞ்சம் மட்டும் நான் தைச்சி காமிச்சிருக்கேன் நம்ம நெக்கோட ஹைட்டுக்கு எந்த அளவுக்கு நிறையா வேணுமோ அந்த அளவுக்கு நிறையா நம்ம தச்சு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம ஒன் சைடு பரிமாணத்தையில் போட்டுட்டோம் இந்த சைடு கழுத்து பகுதியில் ஓப்பனாக இருக்கக்கூடிய இடத்துல பிசிறு பகுதியை உள்பக்கமாக நம்ம தள்ளி விட்டுட்டு அதை அப்படியே நம்ம வந்து அட்டாச் பண்ணி நம்ம தைச்சிடலாம் அட்டாச் பண்ணி தைக்கும் பொழுது தான் அந்த மடிப்பு இருந்து தையல் பகுதி வரைக்கும் அதோடய ஹைட்டு எவ்வளோ வைக்கணும்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக அரை இன்ச்சு வைக்கணும் ஒவ்வொரு அந்த ஒவ்வொரு டிஸ்டன்ஸுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு கால் இன்ச்சு கேப்பு இருந்தா போதும் கரெக்டாக பாருங்கள் ஒவ்வொரு பீஸுமே மடித்து விட்டதுக்கப்புறமா அடுத்த பீஸ் வைக்கும் பொழுது ஒரு கால் இன்ச்சு கேப்பு மடிப்பு இருந்து தையல் பகுதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதோட ஹைட்டாக அரை இன்ச்சில் இருக்க மாதிரி கரெக்டாக நாவகை வச்சுக்கோங்க இப்போ நம்ம தைக்க போகிற டிசைன் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டிஸ்டன்ஸ் வந்து கால் இன்ச்சும் ஹைட்டு வந்து ஒரு அரை இன்ச்சு வர்ற மாதிரி ஒரே அளவாக சேமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம காசு நம்ம கேட்குற அமௌண்ட்டுக்கு அந்த டிசைன் தச்சு முடித்ததுக்கப்புறம் அப்புறம் தையல்ல இருந்து எல்லாமே அழகாக நீட்டாக இருக்கும் ஒரு கயர் ஒரு ஒரு பீஸோட பகுதி வந்து உயரமாகவும் இன்னொரு பீஸோட பகுதி குட்டையாகவும் இருந்துச்சுன்னா பார்க்கும்போது நல்லா இருக்காது அதனால ஒரே அளவாக நான் சொல்லி கொடுத்த இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரே அளவாக நீட்டாக அழகாகவே கிடச்சிரும் இப்போ நம்ம தைச்சுக்கிட்டு இருக்க இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் ப்ளவுஸு இவங்களுக்கு ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு டிசைன் தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா ஜாஸ்மின் கிளாத் நான் அப்படின்னு சொல்லிடுவேன் அடுத்தடுத்து தைக்கும் பொழுது நான் ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து சொல்லிடுவேன் இல்லையா எப்போ தைச்சாலும் சரி ஜாஸ்மின் கிளாத்து கண்டிப்பாக எடுத்துக்கிட்டு வந்துடணும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அதை அவங்க கரெக்டாக நாவகை வச்சுட்டேன் அடுத்தடுத்து எப்போ எப்போயெல்லாம் டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ அவங்களாவே சேரீ கொண்டுட்டு போய் மேய்ச்சி பார்த்து கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து என் கையில் ஒப்படைச்சிடுவாங்க இந்த மாதிரி தான் என்னோட கஸ்டமர் எல்லாத்துக்குமே நான் வந்து இந்த டிப்ஸை வந்து நான் சொல்லிடுவேன் நம்ம போய் நேரில் போய் எடுத்தோம் அப்படின்னா டைம் வந்து ஆகிரும் அவங்கள்ட்டே சொல்லிட்டோம் அப்படின்னா கரெக்டாக மேய்ச்சி பார்த்து கரெக்டாக எடுத்துட்டு வந்து கொடுத்துருவாங்க நம்மளுக்கு வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்களுமே டிஸ் கஸ்டமருக்கு டிசைன் ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கும் வேலைகள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது போல பாருங்க வரிசையாகவே அழகாக நீட்டாக நம்ம வந்து தச்சுக்கலாம் இப்போ இந்த டிசைனுக்கு பாருங்க நான் அவங்க அரை மீட்டர் கொடுத்துருக்காங்க அரை மீட்டரில் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ராவே இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பகுதியில் கொஞ்சம் டிசைன் கொடுக்கணும் ஸ்லீவுக்கும் டிசைன் கொடுக்க சொல்லியிருக்காங்க இவங்க சொன்ன சிம்பிள் டிசைனாக இருந்தால் அந்த அரை மீட்டர் போதும் மூணுக்குமே டிசைன் பண்ணி தைக்கிறதுக்கு அரை மீட்டர் போதும் ஹெவி டிசைனாக இருந்துச்சு அப்படின்னா அந்த அரை மீட்டர் நெக்குக்கு மட்டும்தான் கரெக்டாக இருக்கும் இது போல பாருங்கள் வரிசையாக ஐயனாக டிஸ்டன்ஸ் கால் இன்ச்சும் மடிப்பு பகுதியிலேருந்து தையல் பகுதி வரைக்கும் அதோட ஹைட்டு அரை இன்ச்சில் வர்ற மாதிரி ஒரே அளவாக சேமாக நம்ம வச்சு தச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தைச்சி முடிச்சிட்டோம் இப்போ இந்த இடத்துல பாருங்க தையலை மறைக்கிறதுக்காக லேஸை பயன்படுத்தி நம்ம தைச்சிக்கலாம் இந்த லேஸ் தைக்கும் பொழுது லேஸுக்கு மேட்ச் இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் லேஸ் வந்து கோல்டு கலருங்கிறனால கோல்டு கலர் நூல் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இந்த இடத்துல நம்ம டபுள் லைன் ஸ்டோன் லேஸ் கூட யூஸ் பண்ணி தைக்கலாம் அதுவும் தைக்கலாம் லேஸும் பயன்படுத்தி தைக்கலாம் இப்போ நான் கஸ்டமருக்கு தைக்கிறனால அவங்க வந்து குறைவான அமௌண்ட்டில் சிம்பிள் டிசைனை யூஸ் பண்ணி தச்சு கேட்டனால லேஸ் மட்டும் போதும் அப்படின்ட்டு நான் லேஸை பயன்படுத்தி நம்ம தச்சுக்கிட்டு இருக்கேன் பாருங்க அழகா நீட்டாக தையல் தெரியாத அளவுக்கு நம்ம அதை கவர் பண்ணி அழகா நீட்டாக தச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த லேஸில் இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம் அந்த கார்னர் பகுதியிலலாம் ஃப்ளீட் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக வைக்கணும் நம்ம வெட்டும் போது என்ன ஷேப் கிடச்சிச்சோ அதே சேப்பிலையே தைக்கணும் அப்போ தான் அழகாக நீட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் தைச்சதுக்கப்புறம் நீட்டாக இருக்குது இந்த இடத்துல நம்ம வந்து நாட் வந்து கூர்க்க போகிறது கிடையாது நாட்டுக்கு பதிலாக நம்ம வந்து பாசி வந்து தைக்க போகிறோம் பாருங்கள் இதுக்கு பாசி வந்து நான் கோல்டு கலர் பளிச்சுன்னு இருக்கக்கூடிய பாசி வந்து நான் எடுக்கலாம் ஆரி ஒர்க்குக்கு பயன்படுத்தக்கூடிய பாசி தான் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணணும் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பளிச்சுன்னு மஞ்ச மஞ்சன்னு இருக்கக்கூடிய பாசியை வந்து தயவு செய்து வாங்காதீங்க அது வெளுத்துரும் எப்போதுமே நம்ம பாசி வந்து தைக்கிறோம் அப்படின்னா எந்த டிசைனாக இருக்கட்டும் பாசி தைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆரி ஒர்க்குக்கு யூஸ் பண்ணக்கூடிய பாசி தான் வாங்கணும் இப்போ நான் வாங்கியிருக்கக்கூடிய இந்த பா பாசி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பத்து சரம் இருந்துச்சு ஒரு பாக்கெட்ல வந்து பத்து சரம் இருந்துச்சு அதோட விலை பார்த்தீங்கன்னா எண்பது ரூபாய் ஒரு சரமா வாங்கணும் அப்படின்னா அஞ்சு தான் வரும் நீங்க பத்து சரம் ஒரு பாக்கெட் வந்து எண்பது ரூபாய் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நிறையா டிசைன் ப்ளவுஸுக்கு வைக்கலாம் கண்டிப்பாக இந்த மெத்தட ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி பீஸ் பஞ்சிங் மிஷினில் பாசி வைக்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன் அதோட இன்னொன்று ஒரு முக்கியமான பாயிண்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன் கண்டிப்பா அந்த பீட்ஸ் பஞ்சிங் மிஷினை யூஸ் பண்ணி நம்ம டிசைன் ப்ளவுஸ்க்கு வைக்க கூடாது ஓகே தேங்க் யூ பிரெண்ட்ஸ் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க தேங்க்